எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம அறிவோம் ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்ல மகாபாரதத்துல குருவம்சத்துல இருக்கிற அந்த மூத்தோர்கள் எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை வேற, அதுவும் சர்வ அமாவாசைன்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அம்பிகா அப்படிங்கிறவங்க என்னன்னா, அம்பிகாங்கிறவங்க கண்ணாடி முன்னாடிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பணிப்பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அலங்காரம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த அம்பிகாவோட கணவன் விசித்திர வீரியன் அவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட வாழ்ந்த அந்த நாட்களை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசித்திர வீரியன் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட எப்படி வாழ்றது, இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஈமச் சடங்குக்கு ரெடி பண்ணி அந்த மாதிரி விஷயத்த தான் பார்க்கணும். ஆனால் இன்னொரு ஆணுக்காக ரெடியாக சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, வினோதமாக இருக்குது, அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது அம்பிகா வந்து அந்த பணிப்பெண்களை திரும்பி வெளியே போக சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னது இப்போ இருக்குது, அந்த விசித்திர வீரியனோட வாழ்ந்த நாட்களை பற்றி, இல்லை அந்த இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அந்த ஃபீல் பண்ணிட்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ், இந்த பீஸ்லெஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அதாவது அவங்களோட மாமியார் அதாவது விசித்திரவேணியோட அம்மா சத்யவதி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து உன் கணவனோட கடமை செய், அதாவது உனக்கு இன்னொரு கடமை பாக்கி இருக்குது, நீ வந்து நம்ம நாட்டோட இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, கணவன் இல்லாத சமயத்தில் கணவனோட மூத்த சகோதரன், ஸோ அவங்க மூலியமாக வந்து குழந்தை பெற்றுக்கலாம் எமர்ஜென்சி கேஸில் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறத சத்தியவதி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசித்திர வீரியனோட அண்ணன் பீஷ்மர் அவர் தான் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பார்த்தா ராஜாவே இருக்கணும், ஸோ அவர் மாவீரர் தர்மவன் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஸோ அந்த இதில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கதவு துறக்கிற சத்தம் கேட்குது. அப்போ வந்து ஒரு குரூரமான ஒரு ஆள் வந்து உள்ளே வர்றாரு. இதே பார்த்தனையும் அம்பிகைக்கு பயம் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு விசித்திர வீரியனுக்கு பீஷ்மரை தவிர வேற ஒரு அண்ணன் இருக்கிறதாவே அம்பிகைக்கு தெரியாது. வெளியில் பார்த்தீங்கன்னா சத்தியவதி நடந்த துக்கத்துக்கெல்லாம் தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சத்தியவதி பக்கத்தில் பீஷ்மர் அமர்ந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சத்தியவதி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு காரணம் தன் தந்தையோட பொறாம தான் அப்படின்னு சொல்லி நடந்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாள் ஆத்தங்கரையோரமாக சத்தியவதி வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ சத்தியவதி அவங்க அப்பா வந்து சத்தியவதிக்கு ஒரு ஒர்க்கு என்னென்னா வந்து அந்த படகை ஓட்டி அந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. சத்தியவதியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனவர் அந்த இதுக்கு வந்து தலைவர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பக்கத்தில் சாந்தனு அந்த மகாராஜா அவர் வந்து வேட்டையாட வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு நறுமணம் வருது, என்ன நல்ல வாசனை இருக்குன்னு வரும்போது சத்தியவதிகிட்டிருந்து தான் அந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லி சத்தியவதி பார்த்து அழகில் மயங்கி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. முதல்ல அவங்க கல்யாணம் ஆகலையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சத்தியவதி அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்குறாரு. ஆனால் வருத்தத்தோடு தான் திரும்பி போகிறாரு. ஏன்னா வந்து சத்தியவதி அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு, சத்தியவதிக்கு பிறக்கிற பசங்க தான் வந்து நாடாளணும் அப்படின்னு சொன்னோன்னு. ஆனால் வந்து சாந்தனு மகாராஜாவுக்கு ஏற்கனவே ஒருத்த பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து இளவரசன் பட்டாபிஷேகமும் முடிச்சிட்டான். ஸோ இதனால் அதாவது வேதவிருதன் அப்படிங்கிற பையன் ஏற்கனவே அவனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, தன் சந்தோஷத்துக்காக தான் பையனோட வாழ்க்கையில் விளையாட விரும்பலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஒரு நாள் வேதவிருதன் வந்து சாந்தனு மகாராஜாவுக்கு தெரியாமல் அந்த இதுக்கு வர்றாரு. வந்து அவங்க அப்பாவுக்காக பொண்ணு கேட்குறாரு. அவங்க அப்பாவும் அந்த சத்தியவதி அவங்க அப்பாவும் போட்ட கண்டிஷனை வேதவிரதன்ட்ட சொல்கிறாரு. வேதவிரதனும் இவ்வளோ தானே விஷயம், இனிமேல் நான் ராஜா ஆகலை, சத்தியவதியோட பசங்களே வந்து நாட்டை ஆண்டுட்டு போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இருந்தாலும் சத்தியவதி அவங்க அப்பாவுக்கு இன்னொரு டவுட்டு, இன்னைக்கு நீ வேணான்னு சொல்லிடலாம், நாளைக்கு வந்து உன்னோட பசங்க வந்து சத்தியவதியோட பசங்களை எதிர்ப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு வேதவிரதன் இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்ற ஒரு விதத்தை எடுக்கிறாரு. உடனே வந்து தேவர்கள்லாம் வந்து பூ மாறி புழிஞ்சு இனிமேலே வந்து இவனை பீஷ்மர் அப்படின்னு தான் கூப்பிடணும், அதாவது பீஷ்மர்னு என்னன்னா கடுமையான தவங்களை மேற்கொள்பவன் அப்படின்றது தான் பொருள். ஸோ இனிமேலும் அந்த பேரில் தான் அவனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நினச்சிக்கிட்டே சத்தியவதி பக்கத்தில் இருக்கிற பீஷ்மரை பார்க்குறாங்க. அப்போது பீஷ்மரை பார்த்துட்டு சத்தியவதி சொல்கிறாங்க, நீ விரதம் எடுத்ததே வந்து எங்களுக்காக தான், இப்போ நாட்டோட நிலைமை நினச்சிப்பாரு, எங்களோட நிலைமை நினச்சிப்பாரு, இப்போ நீ வந்து பேசாமல் நீ ஏன் மறுபடி பரவடியும் ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் வந்து சக்காய் அதெல்லாம் மாட்டேன், நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன், நேர்மையான
அதை இப்போ உண்மையாக இருப்பேன்னு சொல்லி அதோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்டே வராரு. சொல்லிகிட்டே வரும்போது இன்னொரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து சத்யவதிக்கு சாந்தனுக்கு பிறந்தது ரெண்டு பேர், ஒன்று சித்ராங்கதன் இன்னொன்று விசித்திர வீரியன். இந்த சித்ராங்கதன் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த வயசு வந்து ராஜாவாயிட்டாரு. அதுக்கப்புறம் சித்ராங்கதனோட வீரம், அவரோட புகழ், தர்மம் இதை பற்றின எல்லாம் வந்து வேறு லெவலில் அது ஃபேமஸ் ஆகுது. சொர்க்கலோகத்துக்கே ஃபேமஸ் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த சொர்க்கலோகத்தில் கந்தர்வர்களோட தலைவன் பேர் சித்ராங்கதன். ஸோ அந்த சித்ராங்கதனை விட இந்த சித்ராங்கதனோட பேரும் புகழே ஃபேமஸ் ஆச்சு. இதனால் கந்தர்வர் அந்த அவங்க வந்து இவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த போரில் எந்த சித்ராங்கதன் பெருசு அப்படின்ற நடந்த போரில் இந்த சத்யவதியோட அவங்க சித்ராங்கதன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் விசித்திரவீரியன் ராஜாவாகிறாரு. ஆனால் 7 வருஷம் ஆள்றாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல், சாரி, குழந்தையே பெற்றுக்காமல் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ அடுத்தபடியாக யார் அந்த வம்சத்தோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்படியே வந்து இந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொல்லி சொல்லி பீஷ்மர் வந்து அந்த நேர்மையாக இருக்கிறது, சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, இதோட பெருமையிலாம் வந்து சத்யவதியிட்ட சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் வந்து ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு அதான் வந்து வியாசர் வந்துட்டார்ல, நீ அவர் காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. அப்போ வந்து இந்த வியாசர் எப்படி பிறந்தார் அப்படின்றத சத்யவதி ஞாபகப்படுத்துகிறாங்க. அதாவது சத்யவதி வந்து அவங்களோட திருமணத்துக்கு முன்னாடி ஸ்ரீ பராசர முனிவர், அதாவது வந்து போட்டில் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கொண்டு கொண்டு கூட்டிகிட்டு போடும்போது இப்போ ஸ்ரீ பராசருக்கும் சத்யவதிக்கும் பிறந்தவங்க ஸ்ரீ வியாசதேவர். இப்போ வியாசதேவர் வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது மெச்சூர் ஆனதுக்கப்புறம், நீங்கள் கூப்பிட்டா வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனே நினைச்சாலே போதும், நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதில் இந்த பராசர், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்தாலும் அந்த பவித்திரத்தன்மையோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரம் சத்யவதிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த அதுக்கப்புறம் அந்த பராசரர் கொடுத்ததுனால அந்த உனக்கு வந்து இனிமேல் உடம்புல எப்பவுமே நறுமணம் வீசும், அந்த நறுமணத்தினால தான் வந்து சாந்தனுவோடைய கல்யாணம் ஆச்சு. இப்போது இந்த இதோட அவங்க வம்ச பிரச்சனையை வியாசர் தீர்த்து வைப்பார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அம்பிகையோட அறையிலேருந்து வியாசர் வெளியே வர்றாங்க. வியாசர் வெளியே வந்தனையும் பீஷ்மர் எழுந்திரிச்சு வியாசரோட காரில் விழுகிறாரு. சத்யவதி ஆர்வமாக கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போது வியாசர் வந்து பீஷ்மருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பீஷ்மர் எழுந்திரிக்கிறாரு. அப்போது பீஷ்மர் சொல்கிறாங்க, அப்போது வியாசர் சொல்கிறாரு, உனக்கு இவங்க பிறக்க போகிற பையன் வந்து மிகப்பெரிய பலசாலியாக இருப்பான், மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பான், ஆனால் கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சத்யவதி சாக்கை கண்ணு தெரியாத ராஜாவை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வியாசர் சொல்கிறாரு, தப்பு பண்ணதெல்லாம் நீ பண்ணிவிட்டு ஏமா நானே வந்து வருஷ கணக்கில் இமயமலையில் தவம் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து நீ வா வான்னு நீ வற்புறுத்தி உடனே வர சொல்லி நான் குளிக்கவங்க உள்ளவங்க கூட வந்து இப்போது அந்த பொண்ணு பயந்துக்கிச்சு, அதனால் கண்ணை முடிச்சு, அதனால் விருப்பம் இல்லாமல் நம்ம கட்டாயப்படுத்தணும்னா இப்படித்தே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. உடனே வந்து சத்யவதி வரிசை போடுறாங்க, சரி சரி விசித்திரவீரியனுக்கு அம்பாலிகன் இன்னொரு மனைவி இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல ராஜாவை பித்து கொடு அப்படின்னும்போது வியாசர் முதல்ல வந்து விருப்பம் இருக்குதான் 7 சும்மா வந்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் வியாசதேவர் வர சொல்கிறாங்க. வியாசதேவர் வந்து அவர் போகும்போது இவங்க அம்பாலிகாவுக்கும் பயமாக தான் இருக்குது, அதை அவங்க வெளியே காட்டிக்கல. அப்புறம் சத்யவதி என்னாச்சுன்னு கேட்கும்போது, இப்போ வந்து ஒரு மாவீரன் பிறப்பான், ஒரு தை பலசாலி பிறப்பான், அவனுக்கு பாண்டு அப்படின்னு பேர் வையே, அந்த பேர் மட்டும்தான் அவனுக்கு கரெக்டு அப்படின் மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு வியாசர் சொல்கிறாரு. இருந்தாலும் சத்யவதி வந்து ஒரு ஆளை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அம்பிகாவுக்கே தெரியும் இல்லை, மறுபடியும் இன்னொரு தடவை போய் இன்னொரு பையனை பெற்றுக்கணும்னும்போது முதல்ல இந்த பசங்க பிறகுட்டும் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, அம்பிகாவுக்கு வியாசர் சொன்ன மாதிரியே கண்ணு தெரியாத குழந்தை பிறகுது, திருதராஷ்டன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை வியாசர் சொன்ன மாதிரியே நல்ல தெய்வீகத்தோட, அதாவது பிறக்கிற குழந்தை அந்த பிறக்கும்போதே வந்து அந்த தெய்வீக அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்குதாம்மா. ஸோ வியாசர் சொன்ன மாதிரியே வந்து இவருக்கு பாண்டு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வியாசரை கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அம்பிகாவுக்கு வந்து இவங்களை பார்த்து பயப்படுறதுனால அந்த பனிப்பெண்ணுக்கு வந்து ராணி மாதிரியே வேஷம் போட்டு அனுப்பிச்சுறாங்க. இப்போ வியாசர் போனோடனே அந்த பனிப்பெண் வந்து எழுந்திரிச்சு வியாசர் கால் வந்து வியாசருக்கு பாத பூஜை பண்ணி, அப்புறம் வியாசருக்கு அந்த இதெல்லாம் படைச்சி, கடைசியில் எல்லாம் முடிஞ்சு வெளியும் போது சத்யவதி என்னாச்சுன்னு கேட்கும்போது, வந்தது இளவரசி இல்லை பனிப்பெண் தான் அப்படின்னு சொல்லும்போது சத்யவதி என்னதுன்னு கேட்கும்போது, நீ சாதாரணமாக நினைக்காத, புறக்க போகிற குழந்தை வந்து அதி புத்திசாலியாக இருக்க போகிறான், இவனுக்கு ஈக்குவலான புத்திசாலி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. அந்த குழந்தை பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு விதுரர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த விதுரர் அந்த குழந்தையும் அந்த ரெண்டு இளவரசங்களோடய சேர்ந்தே வளர்க்குறாங்க.
அதாவது வளர்க்கும் போதே வந்து மூணு குழந்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி வளர்க்குறாங்க. பீஷ்மர் வந்து மூணு பேர்த்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஈக்குவலாக அன்பு செலுத்தி வளர்க்குறாரு. அந்த மூணு பேரும் வளர்கிற வரைக்கும் பீஷ்மர் நாட்டை பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் திருதராஷ்டர் கண்ணு தெரியாது, ஸோ அவர் ராஜாக முடியாது. பிதுரவர் பனிப்பெண்ணு ராஜாக முடியாது, பனிப்பெண்ணோட பையன் ஸோ ராஜாக முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாண்டுதான் வந்து மகாராஜா, இதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விதுரர் வியாசர் சொன்ன மாதிரி பாண்டு வந்து வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா மாவீரனாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வில்வித்தையில் வந்து அவன் சிறந்து விளங்குறான். அதே மாதிரி தலைமை பண்புலையும் வேத ஞானத்துலேயும் வந்து பாண்டு சிறந்து விளங்குறாரு. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத அதை ஒரு குறையை தவிர வியாசர் சொன்ன மாதிரி நல்லா பலசாலியாக இருக்கான், சிறந்த போர்வீரனாக இருக்கான், புத்திசாலியாக இருக்கான். அதே சமயம் விதுரும் பார்த்தீங்கன்னா வியாசர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே புத்திசாலியாக இருக்காரு. அவரும் வந்து அவரோட புத்திசாலித்தனம் அந்த அறம் பக்தி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காரு விதுரர். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பீஷ்மரே எந்த முடிவு எடுத்தாலும் விதுரரை கேட்காமல் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாரு பீஷ்மரு. அப்புறம் முக்கிய மந்திரியாக விதுரரை ஹஸ்தினாபுரத்துக்கு இருக்காங்க. அப்போ ஒரு டைமில் வந்து பீஷ்மர் வந்து சரி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் இல்லாமல் முடிவு பண்ணியிருக்கேன்னு பீஷ்மர் விதுரர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா குந்தி, அதாவது ஒன்று வந்து குந்தி போஜனோட மகன் குந்தி, இன்னொன்று சுவாலா நாட்டு மரசன் அவளோட மகள் காந்தாரி, மூணாவது பார்த்தீங்கன்னா சல்லியனோட தங்கச்சி மாதிரி. இவங்க மூணு பேர்த்தையும் வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன அனுப்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு தூது அனுப்புகிறாங்க. சோழ நாட்டுக்கு தூது அனுப்புறாங்க. காந்தாரி வந்து திருதராஷ்டிரன் கட்டி கொடுக்க சொல்லி, ஆனால் அங்கே முடியாதுன்றாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி முடியாதுன்றாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சரி குருவம்சத்தோட பெருமையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழ நாட்டு ராஜா வந்து சகுனியை கூப்பிட்டு இந்தா உன்னோட அக்காவையும் இந்தா என்னோட இதோட இதெல்லாம் வந்து நான் அஸ்தினாபுரத்துக்கு தர பரிசு பொருட்கள், இதையெல்லாம் கொண்டு போய் அஸ்தினாபுரத்துக்கு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காந்தாரிக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது, கண்ணு தெரியாதவனை கல்யாணம் பண்ணி போகிறோம்னும் அவங்களும் வந்து ஒரு துணி எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம புருஷனை விட எந்த விதத்திலையும் சிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. சகுனி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அஸ்தினாபுரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். பீஷ்மர் வந்து ஒரு தங்க தேரை வந்து சோழ நாட்டுக்கு பரிசாக கொடுக்குறாரு, அதை எடுத்து திரும்பி போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து குந்தி போஜன் வந்து தன் மகளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. பீஷ்மர் வந்து பாண்டுவை கூப்பிட்டு போய் சுயம்பரத்தில் ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாண்டு சுயம்பரத்துக்கு போகிறாரு, அவர் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து போர் வரும், ஏன்னா வந்து சுயம்பரத்தில் எல்லாருமே வந்து குந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் வந்திருப்பாங்க. ஸோ வழக்கமாக வந்து சுயம்பரத்தில் அதிகமாக சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இங்கே பாண்டு ஜெயிச்சனே குருவம்சத்தோட இளவரசர்கிட்ட யாராக சண்டை கட்டுறது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பீஷ்மர் வந்து என்னென்னா காந்தாரிக்கு வந்து ஒரு வரம் இருக்குது, ஏன்னா ஒரு அவளுக்கு வந்து நூறு குழந்தைகளுக்கு அம்மா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வரம் காந்தாரிக்கு இருக்குது. ஆனால் குந்திக்கு எதுவுமே இல்லை. இது வந்து என்னென்னா நாளைக்கு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது, நாளைக்கு இது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் மாத்திரியையும் வந்து நம்ம இவனுக்கு பாண்டு கல்யாணம் பேசலான்னு சல்லியங்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா சல்லியனோட அண்ணனோட பாதுகாப்பு தான் இருக்காங்க மாத்திரி. ஸோ சல்லியங்கிட்ட போய் கேட்கும்போது சல்லியன் சொல்கிறாரு, எங்கள் வம்சத்தில் ஒரு இது இருக்குது, நாங்கள் பொண்ணை கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலான சீதனத்தை கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீஷ்மர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அவர் கொண்டு வந்து எல்லாம் அந்த பல வைரங்கள் வைதுரியங்கள் பவளங்கள் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான யானைப்படை குதிரைப்படை தேர் அந்த மாதிரி நிறைய இதை கிஃப்டாக கொடுத்து பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வந்து இதான் வந்து இந்த குரு வம்சத்தோட ஆரம்பம் அந்த வரலாறு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வருஷம் பார்க்கும், சாரி அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.